அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மகா அவதார் பாபாஜியோட வரலாறு. பாபாஜி கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில கிபி 30/11/1203 அன்னைக்கு கார்த்திகை மாதம் கார்த்திகை தீப திருநாள் அன்று ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி கூடிய சுப வேளையில பிறந்துள்ளார். அவருடைய இயற்பெயர் நாகராஜ். அவருக்கு 11 வயது இருக்கும்போது, அதாவது 1214 இலங்கை சென்று கதிர் கிராமம் என்னும் ஸ்தலத்துல மகா சித்தர் போகநாதரை சந்திச்சிருக்காரு. பாபாஜி 1203 தம் பிறப்பும் கிபி 1214 கதிர் கிராமம் சென்று போகரை சந்திச்சது பற்றியும், கிபி 1952 ஒளி உடலோடு சென்னை வந்து எலும்பு சூரமால் திரு 9 என் வீட்டில் உள்ள தம் சீடரான வீட்டி நீலகண்டன் பூஜாரியில அவரை சந்தித்து அவரிட பலமுறை கூறியுள்ளார். போகநாதர் கதிர் கிராமம் தேவாலயம் முருகன் கோவிலாக எழுவதற்கு முன் அந்த கோவில இரண்டு முக்கோணங்களானவும் மிக சக்தி வாய்ந்த ஒரு எந்திரத்தை பிரதிஷ்டை செய்தார். கதிர் கிராம திருஸ்தலத்துல மூலத்துல இப்போதும் உருவச் சிலை கிடையாது. அந்த எந்திரத்திற்கு தான் வழிபாடு நடைபெறுகிறது. கதிர் கிராமம் சென்ற பாபாஜி அங்கு மகா சித்தர் போகநாதரை குருவா அடைந்தார். மிகப்பெரிய ஆலமரத்தடியில போகநாதர் அவருக்கு தொடர்ந்து 6 மாத காலம் கிரியா யோக பயிற்சி அளித்திருக்காரு. இந்த பயிற்சி இடைவிடாமல் தொடர்ந்து நடந்தது. இந்த பயிற்சியில 18 வகையான ஆசனங்கள், பல்வேறு பிராணயாம பயிற்சிகள், தியான முறைகள் ஆகியவையும் அடங்கும். இந்த தவயோக பயிற்சி ஒவ்வொரு முறையும் 24 மணி நேரம் தொடர்ச்சியா தொடர்ந்திருக்கு. பிறகு விட்டு விட்டு 2 அல்லது 3 நாளுக்கு 1 முறை என்று தொடர்ந்திருக்கு. இது வாரக்கணக்காக பெருகி இடைவிடாமல் 48 நாட்களுக்கு செய்யும் அளவுக்கு உயர்ந்திருக்கு. 6 மாதம் முடிவுல பாபாஜி மனதுல 5 புலன்கள் வழியே உலகோடு தொடர்பு கொள்ளும் நிலை அகன்றது. வேறு வகையில் கூறினால், மனிதனுடைய 36 தத்துவங்களும் 26 தத்துவங்களான ஆன மனோதேகமே அவருக்கு இல்லாமல் போய்விட்டது. அல்லது அவரது மனித மனம் அவரது ஆன்மாவை கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கு. பாபாஜி ஒளி உடலோடும் பூத உடலோடும் வாழும் மனிதராகவே ஆகிவிட்டார். எல்லா தத்துவங்களையும் ஏகத்துவமான ஆன்மாதான் என்பதை உணர்ந்திருக்கார். அதன் மூலம் தாம் வேறு, பரம்பொருள் வேறு அல்ல என்பதை தெளிவாக உணர்ந்து விட்டார். தன்னை உணர்ந்த பாபாஜி கிபி 1214 தம் குருநாதர் போகநாதர் ஆணைக்கிணங்க இலங்கையில் இருந்து தமிழகம் வந்துள்ளார். பொதிகை மலையில ஒளி உடலும் வாழ்ந்து வரும் போகரின் குருவான அகஸ்தியரிடம் கிரியா யோகத்தின் கடைசி தீட்சை பெற திரு குற்றாலமலை அடைந்துள்ளார். அகஸ்தியரே ஆதிகுருவும் கிரியா யோகத்தின் மூலகுருவும் ஆனவர். குற்றாலமலையில் பாபாஜி அகஸ்தியரை நினைத்து 48 நாள் கடுத்தவம் புரிந்துள்ளார். 48ஆம் நாள் முடிவில் அகத்தியர் ஒளி உடலோடு அவர் முன் தோன்றி அவரை உள்ளம் குளிர வாழ்த்தி அருளியுள்ளார். அதோடு, மகனே, நீ இமயமலைக்கு சென்று பத்ரிநாத்தில் தங்கி தவ வாழ்க்கை வாழ்ந்து வருவாய். நீ இதுவரை உலகம் காணாத அளவிற்கு மிகப்பெரிய சித்த புருஷனாக உயர்ந்து உலகம் உள்ளளவும் வாழ்ந்து வருவாய் அப்படின்னு வாழ்த்தி மறைந்துள்ளார். ஆதி குரு அகஸ்தியர் ஆணைப்படி பாபாஜி இமயமலையில் உள்ள ஒரு முகட்டுல தவக்குடில் அமைத்து கொண்டு இன்றும் வாழ்ந்து வருகிறார். பாபாஜியின் தவக்குடில் இமயமலையில் 10,000 அடி உயரத்துக்கு மேல் உள்ள பத்ரிநாத் கோவிலில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த தவக்குடிலுக்கு கௌரி சங்கர் பீடம் அப்படின்னு பெயர் உள்ளது. பாபாஜி தன்னுடைய ஹிமாலய வாழ்க்கையில் 12 ஆண்டுகளுக்கு பாரத நாட்டிற்கு வந்து செல்கிறார். கிரியா யோகத்தின் விளைவாக அவரது உடலில் உள்ள எல்லா உயிரணுக்களும் தெய்வீக அணுக்களாய் மாறி உள்ளதால் அவர் தோன்றி 1800 ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட 16 வயது உடைய சிறுவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடவுளை காணும் ஆர்வம் மிக்கவர்களாகவும் கடவுளை காணும் வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் உதவி செய்து தெய்வீக உணர்வை பெறுவதற்கு உதவி செய்வதே பாபாஜி தம் குறிக்கோளாக கொண்டுள்ளார். இந்த தெய்வீக ஞானத்தை பெற்றிடும் மக்கள் இதை யாரிடம் இருந்து பெற்றோம் என்பதை அறிந்து கொள்ள முடியாத நிலையில் கூட கிரியா யோக பயிற்சி அளித்து வருகிறார். கிரியா யோக பயிற்சி லகாரி மகாசாயா மூலம் உலகம் முழுவதும் பரவ செய்ய பாபாஜி முடிவு செய்து உள்ளார். இராணுவத்தில் பணி செய்து கொண்டிருந்த மகாசாய பாபாஜியின் மூலம் தடுத்தாக் மேற்கொள்ளப்பட்டுள்ளார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.